புதுச்சேரியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். சித்தார்த், சுதந்திர தின விழாவையொட்டி அங்கு என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவு காவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் தற்போது சபாநாயகர் செல்வம், எதிர்கட்சித் தலைவர், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அதிகாரிகளுமே பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சாதனை படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து இந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுமையை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி பார்க்கப்படுவதாகவும், இதில் பெருமிதம் கொண்ட அவர், புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் 13.36 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று பல்வேறு அறிவிப்புகளினை வெளியிட்டிருந்தார். மேலும் வந்து வளர்ச்சியடைந்த மாநிலமாக திகழ வேண்டும் என்பதும் புதுச்சேரி வந்து அவரது எண்ணம் ஆகும். அதற்கு அரசு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமானது என்றும் முதலமைச்சர் தனது உரையை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவையில் தேசிய கொடி ஏற்ற உள்ளார். இந்த தொடர்ந்து சுதந்திர விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் நேற்றைய தினம் அனைத்து அரசு அலுவலகங்களும் கட்டிடங்களும் இந்த சுதந்திர தின விழா முன்பு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தா.